அனைவருக்கும் வணக்கம். நான் சாய்னாவுடைய யங்கஸ்ட் சிஸ்டர் பேசுகிறேன். என் பேர் சுஜாதா. சாய்னா பற்றி அவருடைய சிங்கிங் கேரியர், ஆக்டிங் கேரியர் இதெல்லாம் எல்லாருக்குமே நிறையா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் ஆஸ் அ பிரதர், அதுதான் நான் பேச போகிறேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் ரொம்ப லேட் சைல்டு எங்கள் வீட்டில். ஸோ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டார். அதுக்கப்புறமா நான் படித்தது, நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னேன்னா அது சாய்னாவும் என்னுடைய அக்கா மஞ்சு ரெண்டு பேர் தான். அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ கச்சேரி பாடுவாங்க. எங்கள் அப்பா ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒன்றும் பெருசாக பெரிய வசதி வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு வீடு எங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை தான் எப்போவுமே. எங்கள் வீட்டில் பாட்டு, டான்ஸ் அப்படி தான் இருக்கும். எங்கள் வீடு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு காரணமும் சாய்னா, எங்கள் அக்கா எல்லாருமே, எங்கள் அப்பாவும் அந்த டைப் தான். பட் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இன்னுமே வந்து அதுக்கப்புறமா ரெண்டு தங்கைகள் கல்யாணத்துக்கு இருக்காங்க. என்னோடய பெரிய அக்கா வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்டு. ஸோ இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரி, இந்த சினிமாவில் கட்டுற மாதிரி ஒரு பொறுப்புள்ள அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு கவலை, அந்த மாதிரியெல்லாம் ஒரு இமேஜே வந்து எங்களுக்கு கொடுக்காம ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஹியூமரஸாக எங்கள் எல்லாரையுமே வச்சுட்டு. ஆனால் அவ்வளோ உழைப்பார். ஆஃபீஸ்க்கு போவார், ஆஃபீஸில் வந்து உடனே கச்சேரி இருக்கும். அப்போலாம் நைட் கச்சேரி நிறையா இருக்கும். வெளியூர் கச்சேரி, வெளிநாடு கச்சேரி எல்லாத்துக்கும் பாட்டு தான் ரெண்டு பேருக்குமே. அப்படி ஓடி ஓடி உழைச்சி அந்த இதில் வளர்ந்தவ தான் நான். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அதுக்கப்புறமா நான் படித்தது எல்லாத்துக்குமே வந்து சாய்னாவும் எங்கள் அக்காவும் ஒரு பெரிய காரணம். அண்டு சாய்னா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லாத்தையுமே ரொம்ப பாசிட்டிவாக பார்ப்பார். எங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா ஒரு ஃபாதர் ஃபிகர் அவர். எல்லாத்துக்குமே, எனக்கு எங்கள் அக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்த போதும் சரி, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்த போதும் சரி, எல்லாத்துக்குமே கோ டு பர்சன் அப்படின்னா எங்கள் சாய்னா தான். அவ்வளோ அழகாக அதை பொறுமையாக கேட்டு, நம்ம மேலே தப்பு இருந்தால் நம்மளையும் திட்டுவார். ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கிடையாது, பார்ஷியாலிட்டிலாம் கிடையாது. நம்ம மேலே தப்புனா நம்மளையும் திட்டுவார். பட் அதுக்கான அது என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்க்கறது தான் சாய்னாவுடைய பெரிய ஒரு பாசிட்டிவ் குணம். எப்போவுமே நடந்ததை நினச்சே வருத்தப்பட்டுருக்காமல் அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அவர் போகிறது இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு எல்லாமே ஒரு பெரிய லேர்னிங் மாதிரி இருக்கும். அவருக்கு ஒரு பெரிய ஒரு உடம்பு வந்தது 2012. பட் அந்த டைம்லேயும் அவருடைய பிளானிங் எப்படி இருந்ததுன்னா, அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம ரொம்ப உடஞ்சி போயிடுவோம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அவங்கள வந்து தேத்துவோம் அப்படின்லாம் இருக்கும். அப்படிலாம் இல்லை, சாய்னா வாஸ் வெரி வெரி ப்ராக்டிக்கல். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன சேஃப்டி பண்ணலாம், தன்னுடைய ஆப்ரேஷனுக்கான செலவுக்கு முதற்கொண்டு பிளான் பண்ணி எல்லா பணத்தையும் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் தான் போய் அட்மிட்டே ஆனார்னா பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ ஒரு பிளான்டு பர்சன், வெரி வெரி ப்ராக்டிக்கல் பர்சன். ரொம்ப அந்த இமோஷ்னலாக போய் என்னடா இப்படி ஆகிடுது, நமக்கு இனிமேல் நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த நேரத்தை அந்த டைமை அப்படியே ஃபேஸ் பண்ணுவார். அதுதான் அவருடைய ஒரு சிறந்த குணம். இன்னி வரைக்கும் அப்படி தான், ஹி லிவ்ஸ் ஃபார் டுடே. ஸோ ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சுட்டு, ரொம்ப அதுக்காக கவலைப்பட்டுண்டு, அது அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஸோ இந்த ஒரு குணம் வந்து நிஜமாகவே நான்லாம் ரொம்ப கற்றுக்கணும் அவர்கிட்டேருந்து. ஹி இஸ் வெரி வெரி ஜாலி பர்சன், வெரி பாசிட்டிவ் பர்சன். அவர் பசங்களுக்கு, அவரோட பசங்களுக்குமே சரி, ஒரு நல்ல ஃபாதர். எந்த விஷயத்துலையும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க வச்சார். அவங்க லைஃப் அவங்க எப்படி அமைச்சிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துழைச்சார். எதுக்குமே ஒரு என்ன சொல்கிறது, நெகட்டிவாக எதுவுமே சொல்ல மாட்டார். ஐ எம் பிளெஸ்டு அப்படி தான் சொல்லணும். ஐ எம் ரியலி பிளெஸ்டு டு ஹவ் காட் ஹிம் அஸ் மை பிரதர். ஸோ அதுக்காக நான் ஆண்டவனுக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். சாய்னா இன்னும் ஹெல்த்தியாக, சந்தோஷமாக, இன்னும் நிறைய நாள், நிறைய வருடங்கள் இதே மாதிரி பாடி, ஆக்ட் பண்ணி, எங்களை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி, எங்கள் வீட்டில் இதே மாதிரி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு ஜாலியாக சந்தோஷமாக எப்பயுமே இருக்கணும். அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அவரை ஆனர் பண்ணுற உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ.